நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் 95வது நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரியில் கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு சார்பில் வருவாய்த்துறை அமைச்சர் ஷாஜஹான், தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், துணைத் தலைவர் பொன்வண்ணன் மற்றும் பல்வேறு நாடக கலைஞர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய நாசர், தமிழக அரசும் சங்கரதாஸ் சுவாமிகள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தமிழ் நாடக கலையை வேறு ஒரு தளத்திற்கு கொண்டு சென்ற சங்கரதாஸ் சுவாமிகளுடைய 95வது நினைவாஞ்சலி நடந்து கொண்டிருக்கிறது. நான் ரொம்ப நாளாக இந்த இதில் கலந்துக்கிட்டு இருக்கேன். இந்த பாண்டிச்சேரி அரசு வந்து இதை ரொம்ப முன்னெடுத்து மக்கள் கலை இலக்கிய பெருமன்றமாக சேர்ந்து இதை பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடக கலைஞர்களுடைய வேண்டுகோள் தமிழக அரசும் இது வந்து வருங்காலத்தில் பங்கெடுத்துக்கணுன்றது தான். ஏன்னா வந்து அவர் இங்கே மறைந்தார் என்பதற்காக இவர்களுக்கே உரியவர் வரல, அவர் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு அவர் வந்து சொந்தமானவர்.